அல்லாவின் உதவியை வாங்கிய குடும்பம். ஒருநாள் பாத்திமா அவர்கள் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் கிடந்தார். கணவர் அலி பக்கத்திலிருந்து பணிவிடைகள் செய்தார். அப்போது மனைவியை நோக்கி, அன்பு மனைவியே, தாங்களுக்கு பிடித்தமானதை கேளுங்கள், வாங்கி வருகின்றேன் என்றார். இதுவரை கணவரிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டிராத பாத்திமா அவர்கள் இருமனத்தோடு, சரி, எனக்கு மாதுளம் பழம் வாங்கி சாப்பிட ஆசையாக உள்ளது என்றார். சந்தோஷம் தாங்க முடியாமல் கடைத்தெருவு நோக்கி புறப்பட்டார். கடைத்தெருவில் மாதுளம் பழம் கிடைக்கவில்லை. அடுத்துள்ள ஒரு ஊரில் தான் மாதுளம் பழம் கிடைக்கும் என்பதை அறிந்து அங்கு சென்று ஒரு பழம் வாங்கி கொண்டு வீடு நோக்கி மகிழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றார். வழியில் ஒரு ஏழை மனிதர் ரோட்டு ஓரத்தில் மயங்கி கிடந்தார். உடனே ரலி அவர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார். அப்போது அவர், தம்பி, பணிவிடைக்கு நன்றி, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதை பூர்த்தி செய்வீர்களா என்றார். சரி, சொல்லுங்கள் என்றார். உடனே அவர், எனக்கு மாதுளம் பழம் சாப்பிட நீண்ட நாட்களாக ஆசையாக இருக்கின்றது, வாங்கி தருவீர்களா என்றதும் அதிர்ச்சியடைந்த அலி அவர்கள் திக்குமுக்காடி போனார். இருப்பதோ ஒன்று, அதை இதுவரை எவதுமே வாங்கி கேட்டராத மனைவிக்கா அல்லது இந்த வழிப்போக்கருக்கா என்ற போராட்டம் மனதில் ஓடியது. முடிவில் அல்லாவின் சோதனை என்று அந்த முதியவருக்கே கொடுத்து விட்டார். வழியில் நடந்ததை மனைவியிடம் சொன்னார். அதற்கு பாத்திமா, தாங்கள் செய்த தர்மத்தினால் அல்லாஹ் எனக்கு நோயை குணமாக்கினான் என்றார். அப்போது கதவு தட்டும் சத்தம் கேட்டது. திறந்தபோது சல்மான் பாரிசு அவர்கள் நின்றார். கையில் ஒரு சிறிய கூடை இருந்தது. இறக்கி வைத்து விட்டு, இவைகளை இன்னார் உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கினார் என்று கூடையை ஒப்படைத்தார். கூடையில் மாதுளம் பழம் இருந்தது. அலி பாத்திமா இருவரும் பெரும் ஆச்சரியம் அடைந்தார்கள். அல்லாஹ் என்று அல்லாவை புகழ்ந்தார்கள். உடனே அலி கூடையில் இருந்த மாதுளம் பழங்களை எண்ணினார். அதில் 9 மாதுளம் பழங்கள் தான் இருந்தன. உடனே அலி அவர்கள், சல்மான் பாரி அவர்களே, வீடு மாறி கொண்டு வந்து விட்டீர்களா? இது எங்களுக்குரியது அல்ல என்றார். உங்களுக்காகத்தான் உங்களுக்கே உரியது என்றார். அதற்கு அலி அவர்கள், அல்லாஹ் குர்ஆனில் மனிஜா பில் ஹசனத்தி அசரத்தி அம்சாலிகா, ஒரு நன்மை செய்தால் அதற்கு அதுபோல் 10 வழங்குவோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். சற்று முன் நான் ஒரு மாதுளம் பழம் தர்மம் செய்தேன். 1:10 அல்லவா வந்திருக்க வேண்டும், கூடையில் 9 பழங்கள் தானே உள்ளது என்று விளக்கம் அளித்தார். இதை கேட்ட சல்மான் பாரி அவர்கள் சட்டையில் மறைத்து வைத்துள்ள ஒரு மாதுளம் பழத்தை வெளியே எடுத்து கூடையில் போட்டார். அலியே, உங்களை சோதிப்பதற்காகத்தான் வழியில் ஒரு பழத்தை எடுத்து மறைத்தேன் என்றார். பாத்திமா அவர்களும் சந்தோஷமாக இருந்தது. அல்லாவின் உதவியை நினைத்து மகிழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்த்த விடயம். அல்லாவின் உதவியை வாங்கிய குடும்பம்.